ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வஜன ஜோதிட சக்திமான். ராகு கேது பேச்சு பலன் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இப்போது மகர ராசிக்கு சொல்ல போகிறோம். மகர ராசிக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு முடி இந்த ராகு கேது பயிற்சி வந்து வர அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சாயந்தரம் 3:30 மாறுது. ராகு வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது துளாராசிலேருந்து கன்னிராசிக்கும் மாறுறாங்க. அப்போது உங்கள் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வர வர்றார், கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போது ராகுடைய பலனை பார்க்கும்போது, ராகு 3ஆம் இடத்துல வரும்போது தைரியம், வீரியம், வெற்றி, பராக்கிரமம், விபத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமா அந்த 3ஆம் இடம் அமையுது. அந்த 3ல ராகு வரும்போது பாவகரங்கள் எப்பவுமே 3, 6, 11 இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்போது அந்த ராகு 3ஆம் இடத்துல வரும்போது, அதுவும் குரு வீட்டில் வர்றாரு, குரு வீட்டில் வர்றது நல்ல விஷயம்தான், மீனராசிக்கு வர்றார். அப்போது இவங்க இனிமே வந்து மகர ராசிக்காரங்க உள்ளேருந்து எழுந்து வருவாங்க. அதாவது இது வரைக்கும் வச்சிருந்த திறமைகள், அவங்ககிட்ட இருந்த தைரியம், அவங்ககிட்ட இருந்த தன்னம்பிக்கை எல்லாமே அவங்க வெளியே வரும், வெளியே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். அதனால் இந்த மகர ராசிக்காரங்க துணிஞ்சு தைரியமாக இருந்து இறங்கி எல்லாத்துலேயும் வெற்றி மேலே வெற்றி அடைவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கலந்துப்பாங்க, அதில் வெற்றி அடைவாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல வந்திருக்கனால கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சிறு சிறு பெருசாக ஒன்றும் வரப்போகிறது வாய்ப்பு இல்லை, சிறு சிறு அடிதடிகள் காயங்கள் அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கவனமாக இருக்கணும் வண்டியில் போகும்போது. அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து தைரியத்தை வளர்த்துக்கணும், தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கனாலே இந்த தனது மகர ராசிக்காரங்க நல்லாவே வருவாங்க. அது இல்லாமல் இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்தவங்க பேச்சு கேட்டு நடக்காதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு பலன் முக்கியமானது, அதுதான் நான் சொல்லுவேன். அடுத்தவங்க பேச்சு கேட்டு நடக்காதீங்க, நீங்கள் சுயமாக முடிவெடுத்து வாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இது இல்லாமல் இந்த ராகுக்கு உண்டான பரிகார ஸ்தலமான காலகஸ்தி போயிட்டு வாங்க, திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் போக முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரகுக்கு போயிட்டு சனிக்கிழமை ராகுக்குரியது 11 சனிக்கிழமை போயிட்டு அங்கே கருப்பு உளுந்து வச்சு 4 விளக்கு எல்லாம் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி 11 தடவை சுற்றி நவகிரகத்தை சுற்றிவாங்க. அது இல்லாமல் ராகுகால துர்க்கைக்கு வழிபட்டு வரணும். அப்போ வந்து 11 செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கைக்கு 4 எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு அந்த அம்பாவை வணங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே இந்த ராகு கொண்டான பரிகாரமாக அது அமைஞ்சு உங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகிடும், கெடுபலன் குறைஞ்சி நல்ல பலன் தான் நடக்கும். இது இல்லாமல் ராகுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிச்சைக்காரங்களே அறிவிருக்கத்தக்க பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க, தோல் வியாதி ஏற்பட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது நம்மளுக்கு. அப்படிப்பட்ட பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணி தானந்தனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ராகுக்கு பிரீத்தியாக உண்டாகும். அதனால் ராகுடைய கெடுபலன் குறைஞ்சி நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் ராகு பார்க்குற இடமான ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்குது. அப்போது அந்த ராகு பார்க்குற இடத்துனால உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து கூட இருக்கிற பக்கபலமாக இருக்கிறவங்க மூலிமா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, மாமன் மைத்துனர் வகையில் உதவி கிடைக்கும், மாமன் மச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த மகர ராசிக்காரங்க மாமன் மைத்துனர் வகையில் உள்ள உறவுகளை வந்து நாடி அவங்க நீங்கள் தான் தேடி போகணும், அவங்க மதிக்க வர்த்தம் தேடி வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போது நீங்கள் தேடி போய் அந்த மாமன் மைத்துன உறவுகிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா அவங்க செய்கிற உதவியால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பேச்சால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ராகுடைய கெடுபலன் குறைஞ்சி நல்ல பலன் தான் நடக்கும். அது இல்லாமல் ராகு வந்து கன்னிராசி பார்க்குறனால இந்த மகர ராசிக்கார பெண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க வந்து இந்த நேரத்தில் அவங்க பரிகாரம் பண்ணக்கூடிய நேரம் தான் இது, அவங்க தோஷத்தை போக்கிக்கணும். அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து சில சொல்லியிருப்பாங்க, ராகு தோஷம் இருக்குது, மாங்கலி தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தோஷங்களை அந்த பெண்கள் போக்கிக்கொள்ளக்கூடிய நேரம் இது தான். அதனால் அந்த தோஷத்தை ஜோசியருங்க சொல்லியிருப்பாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் தேடி போகிறவங்க நாடி போகிறவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த தோஷத்தை போக்கக்கூடிய காலகட்டம் தான் இது வந்திருக்க மகர ராசிக்காரங்களுக்கு. அப்போது அந்த கன்னிராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் வந்து அதை அந்த தோஷத்தை நீக்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் மகர தன்னுடைய ராசியை பார்க்குறாரு ராகு, அந்த மகர ராசி பார்க்குறனால உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் தான் வரணும், கெட்ட எண்ணங்கள் வரும், அதை வந்து நீங்கள் அதுவே மனசில் நீக்கிடுங்க. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு செயல், இதுதான் நல்ல எண்ணத்தை மட்டும் செயல்படுத்துவாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் நல்ல பலன் மட்டும்தான் கிடைக்கும், கெட்டது பலன் அதுவே விலகி போயிடும். அதுக்கு இறை வழிபாடும் தியான மார்க்கமும் தான் நல்ல சிறந்த வழின்னு சொல்லிட்டு இந்த ராகுக்குண்டான பரிகார ஸ்தலங்களான காலகஸ்தி, திருப்பாம்புரம்,
திருநாகேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வாங்க, இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேதுக்குண்டான பலனை இப்போ பார்ப்போம். கேதுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 9ஆம் இடத்தில் வந்திருக்கு கேது. 9ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால இவங்க தெய்வ வழிபாடு வச்சுக்கணும், ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிக்கணும், பெரிய மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாமே கேதுக்குண்டான பரிகார ஸ்தலங்களான காலகஸ்தி, திருப்பாம்புரம், கீழ்பெரும்பள்ளம் இதெல்லாம் போயிட்டு வரணும். இது போக முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரக ஸ்தலத்துக்கு போயிட்டு 11 செவ்வாய்க்கிழமை கேதுவுக்கு கொள்ளு 7 கைப்பிடி அளவுக்கு கொள்ளு போட்டு 7 விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, 11 செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வாங்க. இது கேதுக்குண்டான பரிகாரமாக சொல்லப்படுது. இதுவும் நீங்கள் அந்த கேதுவுடைய கெடுபலன் தப்பிச்சுக்கலாம். இது இல்லாமல் கேதுக்கு வந்து அதிதேவையான விநாயகரை 11 செவ்வாய்க்கிழமை அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வாங்க. அது இல்லாமல் காளி கோயிலுக்கு போயிட்டு 7 தீபம் போட்டு வாங்க, நல்லெண்ணெய் போட்டு போட்டு வரலாம், எலுமிச்சப்பழ விளக்கு போட்டு வரலாம். இதெல்லாம் அம்மனுக்கு உகந்தது, அதனால் இதை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கெடுபலம் குறைஞ்சி நல்ல பலன் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஒரு பிடிவாத குணமும் இருக்கும், அதை விட்டுட்டு வாங்க, ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே யோசிக்காமல் முடிவு எடுக்காதீங்க, அதனால் அடுத்தவங்க பேச்சையும் கேட்காதீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன் வந்து 70% இருக்குதுன்னு சொல்லுவேன். இதை முக்கியமாக முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மகர ராசிக்காரங்க முடிவு உங்கள் கையில், இதுதான் நான் சொல்லக்கூடிய தாரக மந்திரம். இந்த ராகுகேது பயிற்சி பலனில் நீங்கள் சுயமாக எந்த முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழணும்னு சொல்லிக்கிட்டு, மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த ராகுகேது பயிற்சி பலன் நல்லதாக இருக்குது உங்களுக்கு, அதனால் நல்ல பலன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் செஞ்சுட்டு வரணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, முடிவு உங்கள் கையிலன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் உங்களுடைய சுய புக்தியால் நான் சொல்ல பரிகாரத்தை பண்ணி தொடர்ந்து முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் 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 தான்.